நீண்ட ஆயுசை உடையவர் நாமத்தினாலும் நியாயாதிபதியாயிருந்து நம்மை நியாயம் விசாரிக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகல நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை தெய்வீகத்துக்கு நேராய் வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த ஞான ஸ்நானம் என்பது ஒரு மூழ்குதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மூழ்குதலினுடைய கருத்து என்ன? பாருங்கள், ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்லது ஏதோ ஒரு ஒரு அடையாளமாக அவைகள் வழங்கப்படுவது அல்ல. ஏனென்றால் எபிரேயர்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு இதனுடைய ஆழங்கள் நன்றாக தெரியும், அவர்களுக்கு நன்றாக புரியும். ஏனென்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது என்பதை அவர்கள் நேருக்கு நேர் அனுபவித்தவர்கள். ஆகையினாலே அவர்கள் அவைகளை மிகவும் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது இந்த மிக்வா என்ற ஒரு வழக்கம், அதனுடைய கருத்து, அதனுடைய ஆழங்கள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவான மக்களுக்கு அல்லது நம்ம உலகம் முழுவதிலும் இருந்த மக்களுக்கு இப்படி வேறு 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 ஆட்கள் மூலமாக செய்திகள் வந்து இந்த பழக்கங்களுக்கு போவதினாலே அவர்களுக்கு அது வேறு ஒரு கருத்தை இவர்கள் கூட சேர்க்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட தியானங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். இந்த மூழ்குதல் ஏன் இவர்களுக்குள்ளாக அருளப்பட்டது? இப்போ தண்ணீர் உள்ளே போவதில் குளித்து அவர்கள் சுத்தமான பின்பதாக இந்த ஜீவ தண்ணீரில் அவர்கள் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்ற இந்த ஒரு பழக்கம், இதனுடைய கருத்து என்ன? இது எதிலிருந்து வந்தது? ஏன் இப்படி தேவன் அவர்களை செய்ய சொன்னார், கூறினார் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு பதில் வேறு எங்கேயும் இல்லை, வேதத்தில் தான் இருக்கிறது. ஆகையினாலே எதை கொண்டு தேவன் இவைகளையெல்லாம் கொண்டு வந்தார், இதை பிரமாணமாக நியமனங்களாக ஏன் இவர்களுக்கு இதை தேவன் கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1:15 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது 12 கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதிலே தேவருடைய கோபம் விளங்குகிறது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தம் எவ்வளவு மேன்மையானது, அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகள் எவ்வளவு உயர்ந்தது, அந்த உயர்ந்த ராஜ்யத்தின் அமைப்புகள் பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும், சிருஷ்டிகளின் மத்தியிலே அவைகள் திருஷ்டாந்தங்களாக மாத்திரமல்ல நிறைவேறுதல்களாக, செயல்பாடுகளாக, அல்லது அந்த ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாவரும், எல்லா சிருஷ்டிகளும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, சுதந்திரங்களாக, பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய பரமண்டலத்தில் இருக்கிற சித்தம். அந்த சித்தம் பூமியிலே நிறைவேற வேண்டும். இந்த பரமண்டலங்களில் இருக்கிற சித்தம் பூமியிலே நிறைவேறுவதாக நாம் சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த விதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்பதாக இருக்கிற ரகசியம் இதுதான். அப்போ பரமண்டலங்களில் காணப்படுகின்ற இந்த ராஜ்யத்தின் அமைப்புகள், அந்த தன்மைகள், சிருஷ்டிகள் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். ஆகையினாலே தான் இந்த சிருஷ்டிகளுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார். அவர்கள் அந்த சிருஷ்டிகள் எல்லா காரியத்திலும் அவர்கள் தீமைக்கு பலியாகி தீமை அவர்களை ஜெயித்து கொண்டு இருக்கிறபடினாலே அந்த தீமையை தோற்கடிப்பதற்கு அல்லது அந்த தீமை செயலந்து போவதற்கு அந்த கடைசி சத்ரு மரணம் பரிகரிக்கப்படும்படிக்கு இது அணு அணுவாக தன்னுடைய சிருஷ்டிகளை தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆகையினால் தான் இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம்.
ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1:12 முதல், நீங்கள் என் சந்ததியில் வரும்போது, என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்து, தேவனிடத்திலே அவரை சிருஷ்டிகர், அவர் எல்லா உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்தவர், அவரை ஏமாற்ற முடியாது, அவரிடத்தில் மாயமாலம் பண்ண முடியாது. அதனால் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் கொண்டு வர காணிக்கைகள் என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நீங்கள் கொடுக்கின்றதான நற்கிரியைகள் காணிக்கைகள் எல்லாம் வீணாக இருக்கிறது. ஏன் வீணாக இருக்கிறது என்றால், உங்களுடைய அக்கிரம சிந்தை காரணம். உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய உணர்வுகளிலே, உங்களுடைய நோக்கத்திலே சும்மா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாலும் ஆண்டவரை வந்து ப்ளீஸ் பண்ண முடியும். பாருங்க, இந்த இடத்துல சொல்றார், வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் கூட எனக்கு அருவறுப்பா இருக்கிறது, நீங்க அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பு. ஸோ அக்கிரம சிந்தை, அக்கிரம எண்ணங்கள், கிரமமான எண்ணங்கள் இல்லாமல், தேவனுக்கு உகந்த பிரியமுள்ள உணர்வுகள் இல்லாமல் நாம் ஆசரிக்கிற எதுவுமே தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஓய்வு நாளும் வேணாம், சபை கூட்டமும் வேண்டான்றார். நன்றாக நாம் மிகவும் இந்த வருடம் முழுவதிலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், சபை கூட்டத்தை நாம் இழந்து இந்த காலகட்டங்களிலே அந்த சபை கூட்டத்தினுடைய ஐக்கியங்கள், அதனுடைய அனுஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். மாத பிறப்பு ஓய்வினால் சபை கூட்டத்தை இனி நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அக்கிரம சிந்தை இருக்குமே என்றால் அது இரத்த படிந்த கைகளாக மாறுகிறது. இந்த இடத்துல தேவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நம்முடைய உணர்வுகளை சுபாவங்களை தெய்வீக தன்மைக்குள்ளே கொண்டு மாற்றி அந்த சதையான இருதய அந்த இருதயத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்போமே என்றால் ஜெபம் பண்ணுவதை கூட நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வந்து நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணுறார். தேவனாகிய கர்த்தர் மனிதனிடத்திலே தன்னுடைய சிருஷ்டிப்பினிடத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறார். என்ன சேலஞ்ச் பண்ணுகிறார், நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வாங்க வழக்காடுங்க, இதை செய்யாமல் நீங்கள் வெறும் ஜபம் பண்ணாதீங்க, இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து பிறப்புகளை கொண்டாடாதீங்க, காணிக்கைகளை கொண்டு வராதிங்க. அவர் என்ன சொல்றார், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், இந்த நியாயத்தை விசாரிக்காமல் நியாயத்தை செய்யாமல் நீங்கள் எந்த காரியம் நற்காரியங்களை செய்தாலும் அவைகள் வீண் என்று சொல்லுகிறார். நன்மையை செய்ய படியுங்கள், அந்த நன்மையை செய்வதும் நீங்கள் இந்த நோக்கங்கள் சரியில்லை என்றால், அக்கிரம சிந்தையினாலே நன்மை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய ஜபங்களோ விண்ணப்பங்களோ காணிக்கைகளோ ஏறெடுக்கப்படாது, உங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் வீணாகும். அதனால் உங்கள் கிரியைகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள், வழக்காடுங்க, வாங்க உங்களுடைய வழக்கை என்கிட்ட கொண்டு வாங்க, அப்படி நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்றால் தான் அந்த இடத்துல சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், பரவாயில்ல நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருந்து உங்கள் பாவங்கள் கொடிதான பாவமாக இருந்தால் கூட நீங்கள் சரி செய்துட்டு வருவீர்கள் என்றால்
அவைகளை நான் மன்னிக்கிறேன். பஞ்சை போல வெண்மையாகும் அவைகள், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஸோ தேசங்கள், தேசத்தின் தன்மைகள் எல்லாம் அழிந்து கொண்டும் சீரழிந்து கொண்டும் இருக்கிறது என்றால் தேவ கோபம் உலகத்தின் மீது அல்ல, சபையின் மீது இருக்கிறது. தன்னை வணங்குகின்றதான மாதப்பிறப்புகளையும் வருடப்பிறப்புகளையும் தேவனுடைய பண்டிகைகளையும் தேவனுடைய நாமத்தையும் வணங்குகின்றவர்கள் பேரிலே தேவன் கோபப்படுகிறார். தேவனை அறியாதவர்கள் பேரிலே தேவன் கோபப்படுவதல்ல. தேவனை அறிந்தவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். வாதைகள் இருக்கலாம், எகிப்துக்கு வாதைகள் இருந்ததே தவிர இஸ்ரவேலர்களுக்கு வாதைகள் இல்லை. இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதான் சொல்றார் இந்த இடத்துல 20வது வசனம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று, உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அதான் தேவன் கேட்கிறார், நீங்க உண்மையா இருக்கிறவர்கள், உண்மையா இருந்தவர்கள் எப்படி வேசியாயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. பாருங்க, தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்தமும் தேவனாகிய கர்த்தரின் ராஜ்யத்தின் தன்மைகளும் அவருடைய சித்தங்களையும் அவர் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கீழ்படி அர்த்தம் புரியுதோ புரியலையோ நீ கீழ்ப்படிஞ்சிரு முதல்ல, அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். ஏனெனில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைமைகள் தான் தேவசக்தி. தேவசக்தி நமக்கு புரிய வேண்டியதையெல்லாம் தேவன், சகல விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தையும் நீ சாப்பிட்டு இருந்தா எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும். தேவசக்தி எல்லாம் அதை விட்டுட்டு எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அறிந்து கொள்ளாதபடினாலே இப்பொழுது நமக்கு பிரச்சனைகள். ஆகையினால இப்பவும் தேவன் என்ன சொல்லுகிறார், இப்பவும் நீ புசிக்க வேண்டியதை புசி, முதலாவது நீ சாப்பிட வேண்டியதை முதலாவது நீ சாப்பிடு. தவறாக நீ மாற்றி மாற்றி இப்போ அறிந்து கொள்ளுவதனாலே புரிந்து கொள்ளுவதனாலே பிரச்சனைகள் வருகிறது. இதை தான் தெளிவுபடுத்துகிறார் ஏசாயா 44:3 சொல்லுகிறார், அப்படியே உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது தேவனை தேடுகிற மனசு உனக்கு வந்து, இல்லை நான் என்னை சரிப்படுத்துவேன், இந்த மனித சிருஷ்டிப்பின் கெடுக்கப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நான் நன்மையினாலே திருப்தியாக நல்ல நோக்கத்தோடு தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, எப்படி தேவன் பிரியமாயிருக்கிறாரோ அப்படி நான் செய்வேன் என்று நாம் மனதிலே தீர்மானிப்போம் என்றால், அப்படி உணர்வுகளிலே நாம் பக்குவப்படுவோமே என்றால், அப்பொழுதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ அவர் சந்ததியும் சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிறார், அதனாலே நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதியும் என் தேசத்தை ஆசீர்வதியும் என்றால் அவர் ஆசீர்வதிக்க தான் ஆயத்தமாயிருக்கிறார். அவருக்கு ஆசீர்வதிப்பதை தவிர அதை விட பெரிய வேலையே இல்லை. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ரெடியாக வைத்து கொண்டிருக்கிறார், அதை அருளி செய்தும் இருக்கிறார். இதை பெற்றுக்கொண்டு இதை அனுபவித்து இதை சாட்சியாய் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது நம்முடைய வேலை. அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகள் பூமியிலே வர வேண்டும் என்பது தேவன் விரும்புகின்ற காரியம். அந்த இடத்துல பாருங்க, நீ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான்,
ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்ளுவான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாய் நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நன்றாக நாம் இந்த காரியங்களை அறிய வேண்டும், புரிய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், சாட்சியாய் பிரகடனப்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பூலோகத்திலே நம் காணக்கூடாத தன்மைகளை நாம் ஸ்தாபிக்க வேண்டும். இவைகளுக்காக தான் தேவன் இந்த சிஸ்டம்லாம் வைக்கிறார். பாருங்க, இதை வந்து ஒன்றே ஒன்று கேட்கிறார், நீ தாகம் உள்ளவனாய், உண்மையுள்ளவனாய், நல்ல உயர்ந்த சிந்தை உள்ளவனாய், அவரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூர்ந்து. இதுதான் நம்முடைய பிரமாணம். இந்த பிரமாணங்களுக்கு நம்மை செவி சாய்க்கும்படிக்கு தேவன் ஆதியிலிருந்து திட்டம் பண்ணி நம்மை அதற்குள் கொண்டு வருகிறார். நாம் அதை விட்டு விட்டு முரட்டுத்தனமாய் வெளியே போகிறோம், அதுதான் உண்மை. ஆகையினாலே தான் இந்த வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். எரேமியா 4:14 சொல்கிறார், எந்த மட்டும் அக்கிரமத்துக்கு நீ உன்னை விற்று போட்டு கொண்டிருப்பாய், எந்த மட்டும் அக்கிரமத்தை உன் இருதயத்தை சுமந்து கொண்டிருப்பாய். இப்போ எசேக்கியலிலே வரும்பொழுது 1000 வருட அரசாட்சியில் அவர் சொல்கிறார், சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு இப்படி ஜலம் தெளிப்பேன் என்று சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். ஏனென்றால் அவங்க மோசேயின் மூலமாக கட்டளை பெற்றவர்கள், அந்த ரத்தம் தெளித்ததிலே மேன்மைகளை அனுபவிக்கிறவர்கள், அந்த பஸ்கா செலிப்ரேஷனில் அவங்களுக்கு இருக்கிற வெற்றிகள், தீர்க்கதரிசிகள் மூலமாக ராஜாக்கள் மூலமாக அவர்கள் அனுபவிக்கின்றதான ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனே இறங்கி யுத்தம் பண்ணுகிறதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக தன்மைகள் எல்லாவற்றையும் இவர்கள் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களிடத்தில் என்ன பேசுகிறார், நான் உங்களை சுத்தமான ஜலத்தினாலே உங்களுக்கு தெளித்து உங்களை சேர்ப்பேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், சுத்தமாக்குவேன் என்று சொல் வாக்கு பண்ணுகிறார். சகரியாவிலே 13:1 சொல்லுகிறார், அந்நாளிலே, இந்த அந்நாளிலேன்றது இந்த 1000 வருட அரசாட்சியை சொல்லுகிறார். நமக்கு தெரியும் 1000 வருட அரசாட்சி என்று, அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்காக தான் அவர்கள் இந்த ஞான ஸ்நானத்துக்கு மிக்வா என்று பெயர் வைத்து மிக்வா செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இதுதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அவங்களுக்கு தெரியும் இந்த திறக்கப்பட்ட ஊற்றிலிருந்து ஒரு பெரிய சக்தி புறப்பட போகிறது, அதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும். என்ன ரட்சிப்பு? பாவத்தையும் அழுக்கையும் நீக்கக்கூடியதான ஒரு ஊற்று. அதனால் லிட்ரலாக அவங்க என்ன செய்கிறாங்க என்றால் அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை கலெக்ட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்காங்க. அதுதான் அவங்க, அதுவும் அவங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேப் வாட்டர்லேயோ எதுலேயோ அவங்க குளித்து விட்டு எல்லாம் சுத்தமாகி நல்ல ஒரு உடுப்பு உடுத்திக்கிட்டு வந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிக்வா பண்ணுறாங்க. அப்போ அவங்க மிக்வா பண்ணும்பொழுது இந்த மிக்வா வந்து ஊற்றிலிருந்து வருகின்றதான ஒரு தண்ணி. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, எசேக்கியல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் நிறைவேறும். நிறைவேறுகின்ற காரியத்திலே அவர்கள் அந்த மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற காலத்திலே, ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காலத்திலே இவர்களுக்கு இந்த திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஒரு தீர்க்கதரிசனம் தங்களிலே நிறைவேறுவதற்காக தான் இந்த மிக்வாவை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுடைய வேதாகமம் முழுவதும் பழைய உடன்படிக்கை முழுவதும் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை அவர்கள் புதிய ஏற்பாடு அவர்களிடத்திலே இல்லை.
பழைய உடன்படிக்கை முழுவதும் அவர்கள் வந்து மூன்று பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். கெட்டுவீம், நெவியீம் அண்ட் தோரா. இந்த தோரான்றது முதல் ஐந்து ஆகமங்கள். அடுத்தது இந்த சங்கீத புத்தகங்கள் வந்து கெட்டுவீம் ரைட்டிங். அப்போது நெவியீம் வந்து ப்ராஃபெட்டிக் புக், தீர்க்க தரிசனங்கள் புத்தகம். இப்போது இதில் இந்த கெட்டுவீம் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், இவர் என்னுடைய பிரியமானவர், திஸ் இஸ் மை பிலவட் சன், இவர் எனக்கு பிரியமான குமாரன். சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம், நீர் ஒரு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் என்று கர்த்தர் என்னை நோக்கி என்று ஒரு தீர்க்க தரிசனம் சாப்டர் அது சங்கீதம் ரெண்டு. அதில் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா, நம்மை கூட தேவன் வந்து உபாகமத்தில் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலரை வந்து ஒரு மனிதனை ஜெனிப்பித்தேன் என்று சொல்கிறார். இந்த ஜெனிப்பித்தல் என்றால் இந்த ஒரு தெய்வீக தன்மையிலிருந்து தெய்வத்தினுடைய ஒளி மகிமை அந்த சாயலில் இருந்து வருகிறதான ஒரு பகுதி வெளியே எடுக்கப்படுகிறது, அதுதான் ஜெனிப்பித்தல். தேவ சாயலில் இருந்த ஒரு பகுதி வெளியே வருவது தான் ஜெனிப்பிக்கப்படுகிறது, பிறத்தல் அல்ல, ஆல்ரெடி இட் இஸ் எக்ஸிஸ்டிங். அப்போ தேவனுக்குள்ளே இருக்கின்றதான ஒரு சக்தி, ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு வெளியே வருகிறது தான், அதுதான் இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்றது, நீர் என்னுடைய குமாரன். எதுவாக அவர் வெளியே எடுக்கிறார், பிதாவாகிய தேவன் எதுவாக இயேசு கிறிஸ்துவை வெளியே எடுக்கிறார் என்றால், ஒரு குமாரன் என்ற ஸ்தான குமாரத்துவத்தை குறித்து அந்த பகுதியை வெளியே எடுத்து, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அதுதான் மனுஷனுக்கு வந்து இந்த குமாரன் பிறக்கிறதுன்றது, பிறத்தல் என்ற ஒரு வார்த்தை வந்து வேறு ஒரு வார்த்தை. மனிதன் அப்படி பிரித்து ஒரு ஜெனிப்பிக்கிற வேலையை மனிதன் செய்யவே முடியாது, அவன் பிறப்பிக்க தான் முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து ஒரு பகுதியாக வெளியே குமாரன் என்ற ஸ்தானத்தை வைத்து வருகிறார். இந்த நெவியீம் தீர்க்க தரிசன புத்தகங்கள், இவரே நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் சொல்லுகிறபடி பாருங்க, முதல்ல கெத்துவிங்க போயட்ரிக் புக்ஸ், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இப்படிப்பட்ட புத்தகங்கள் சொல்லுகிறது இவர் குமாரனாக சொல்லப்படுகிறார். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இவர் என்னுடைய பிரியமாயிருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறார். பிரியப்படுகிறவர் என்ற ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஒரு என்ன ஒரு சீல், ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் குமாரனுக்கு கொடுக்கிறார். இவைகளை இஸ்ரவேலர்கள் அறிந்திருக்கின்றனர் என்பதுதான் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குமாரன் என்ற குமாரத்துவத்தையும் பிதாவாகிய தேவன் அவரில் பிரியமாக இருக்கிறார் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தோரா என்ன சொல்கிறது, மோசே என்ன எழுதுகிறார், அப்போ தோரா என்ற முதல் ஐந்து ஆகமங்கள் இவர்களுக்கு இன்றைக்கும் அது கட்டளைகளால் நிறைந்த ஆகமங்கள். இந்த கட்டளைகளை அவர்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள், படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது பெரிய கட்டளை. அந்த ஆண்களெல்லாம் கைப்பட அந்த தோராவை எழுதி முடிக்க வேண்டும், அந்த தோரா முழுவதும் மனப்பாடம் செய்ய வேண்டும், வீட்டில் வீடுகளிலே அவர்கள் அதை சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும், முத்தமிட வேண்டும். இப்படி தோரா மிகவும் முக்கியமானது, விலையேற பெற்றது. அவர்களுக்கு தோராவை படித்தவர்களை அவர்கள் கனப்படுத்துவார்கள், அதை உச்சரிப்பதற்கு அவர்கள் மிகவும் பெருமைப்படுகிறவர்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த தோரா என்ன சொல்லுகிறது என்றால், அவருக்கு செவி கொடுங்கள். அதாவது அப்போ பழைய உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்றால், நான் ஒரு குமாரனை அனுப்புவேன், அவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இப்போ மூணு ஐடென்டிட்டியும் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறது. இந்த ஏசாயா 42:21 வசனம் சொல்லுகிறது,
கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் பரமண்டலங்களில். அவர் வேதத்தை முக்கியப்படுத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான தீர்க்க தரிசனம். இந்த மிக்வா என்பதும் ஞானஸ்நானம் என்பதும் மூழ்குதல் என்பதும் எப்படி உங்களுக்கு இஸ்ரவேலர்கள் மத்தியில் இவர்களுக்கு இது புரியும் என்பதை உங்களுக்கு நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்துவார், அதை மகிமை உள்ளதாக்குவார். அப்போ இந்த வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருத்தர் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தவில்லை. அநேகர் அப்போஸ்தலர்கள் எல்லாம் வேத வாக்கியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போன்று அந்த வேத வாக்கியங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த வேத வாக்கியங்கள் எக்ஸிஸ்டிங், அதாவது அதை வந்து லைவாக எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டங்களிலே அதை சொல்லிக் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவ. அவருக்குள்ளே இருந்து வாங்கி பரிசுத்தாவியானவர் இந்த காலங்களிலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஏனென்றால் அந்த வேதத்தினுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. வேத வாக்கியங்களை எல்லாம் தோரா சொல்லுகிறதும் நெவியும் சொல்லுகிறதும் கெத்துவையும் சொல்லுகிற ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தின் உறுப்புகளையும் நிறைவேற்றுபவர் இயேசு கிறிஸ்து. பிதாவின் மகிமைக்கென்று எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறவர். ஆகையினாலே தான் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படி ஒரு சாட்சியை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். 53:10 பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து என்ன அவார்டு வாங்குறாரு, அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு சந்ததியை கொடுக்கிறார் பிதாவானவர். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது, பிதாவுக்கு சித்தமானது இயேசு கிறிஸ்துவின் கையினால் வாய்க்கும். இதை மனுஷர்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்து பூமியிலேயும் அண்ட சராசரங்களிலேயும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிதாவின் சித்தத்தை அவர் கரத்தினாலே செயல்படுத்துகிறார், அதை வாய்க்க செய்கிறார். உபாகம புத்தகத்திலே 18 தோராவிலே மோசே எழுதினது பிரகாரம் பார்க்கும் பொழுது உபாகம 18:15 சொல்லப்படுகிறது, லிசன் டு ஹெம், செவி கொடுங்கள். அப்போ செவி கொடுங்கள்னா எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக. அப்போ மோசே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான, நான் கற்றுக்கொண்டதான எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஒரு சாராம்சத்தை மோசே எழுதுகிறார். மோசேயுடைய பல மோசே கற்றுக்கொண்டதான தேவன் கொடுத்ததான கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியமனங்கள் அனைத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி கொடுத்த மோசே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சாராம்சத்தை சொல்லுகிறார். ஒரு ஜிஸ்ட், ஒரே ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், லிசன் டு ஹிம் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எல்லாரும் இப்போ உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனம் என்று பெயர் பெற்றவர்கள். உங்களுக்கு அவர் தான் தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் தான் அவருடைய ஜனம். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக, இஸ்ரவேலுக்காக, உன் நடுவே, இஸ்ரவேலின் நடுவே, உன் நடுவே, இஸ்ரவேலின் நடுவே, உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அப்போ இந்த 12 சகோதரர்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளாக இருந்துதான் அந்த தீர்க்கதரிசி எழும்புவார். அவர் எழும்பும் போது அவருக்கு செவி கொடுங்கள். அப்போ மோசேக்கு நன்றாக தெரியும், ஏதோ அது நாளைக்கோ அடுத்த நாளோ நடக்கிற விஷயம் இல்லை, தேவன் நியமித்த காலகட்டத்தில் அது நிறைவேறும். அப்படி அவர் தீர்க்கதரிசி வரும்பொழுது அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்ரவேலனுடைய பிரமாணம். ஆகையினால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்னென்ன பிரமாணங்கள் எல்லாம் இவர்கள் கற்றுக்கொண்டார்களோ, முறைமைகள் கற்றுக்கொண்டார்களோ, நிறைவானவைகளை கற்றுக்கொண்டார்களோ, அவைகள் எல்லாம் இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறார்கள். அப்போ இவர்களுடைய இந்த இடத்துல இந்த மிக்வா ஏற்படுத்தப்பட்டது என்னன்னா, இவங்க வந்து யுத்தத்துக்கு போகிறாங்க, பொருள்களெல்லாம் கொண்டு வந்து
இதை வந்து மீட்கும் பொருளாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து இருந்த கொள்ளை பொருள்கள் எல்லாம் மீட்கும் பொருளாக, மீட்கப்பட்ட பொருளாக மாற்றப்பட வேண்டும். இவர்கள் யுத்தத்துக்கு போவார்கள் என்றால் இவர்களும் கரைப்படுகிறார்கள், தீட்டுப்படுகிறார்கள். ஒரு சாவோ அல்லது மற்ற ஒழுங்கற்ற தன்மைகளோ வியாதிகளோ எது காணப்பட்டாலும் இவர்கள் என்ன பண்ண வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். குஷ்டரோகங்களோ எந்த வியாதியாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு திரும்ப அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ இந்த சுத்திகரிப்பு என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான விலை உயர்ந்த காரியம். அப்படி இவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு இவர்களிடத்தில் செய்ய வேண்டியது முக்கிய கருத்து இவர்களுக்கு என்னவென்றால், ஒரு மூன்று காரியம் இவர்கள் அதை நம்புகிறார்கள், அதை விசுவாசிக்கின்றார்கள், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், வாழ்க்கை என்பது, வழிமுறைகள் என்பது நம்ம எல்லாருமே ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வருகிறோம். இந்த நிறைய சமுதாயத்தில் பல மதங்களிலே பழக்க வழக்கங்கள் இருக்குது. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் முதலிலே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நோக்கத்துக்காக யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தர் சொல்கிறார் இப்படி செய்யலாம், உடனே ஒரு கூட்டம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பழகி பழகி பக்கத்தில் பக்கத்தில் போகும்போது அது மருவி திருவி அது வேறு ஒரு ஒரு காரியம் போய் கடைசியில் எதற்காக அது ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக அது செய்யப்பட்டது என்பதே மறைந்து போய் அது ஒரு சடங்காச்சாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறதே ஒழிய அது அநேக பண்டிகைகள் அநேக பின்பற்றுதல்கள் எல்லாமே வீணாகும். இந்த இடத்துல அவர்கள் இன்றைக்கும் இந்த பழக்கத்தை இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் அதிகமாக சொல்லி செய்கிறார்கள். அது ஆகையினாலே தான் அதற்கு அலைவாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகணும். அப்போ தண்ணீர் உள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல ப்ரீதிங் கிடையாது, மூச்சு சரியாக மூச்சு விட முடியாது. அப்படி மூச்சு விட முடியாத ஒரு கட்டத்துக்கு அவர்கள் உள்ளே நுழையணும். ஒரு சில நிமிடங்கள் அந்த இடத்துல அவங்க இருக்கணும், பேச முடியாது, மூச்சு விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டில் ஒரு நிலையிலே அந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நிமிடங்கள் அவர்கள் தண்ணீர் உள்ளே செல்ல வேண்டும். ஸோ வாழ முடியாத இடத்துல ஒரு சில மூச்சு விட முடியாமல் பேச முடியாமல் இருக்கின்ற ஸ்டேட்டஸ்க்கு அவங்க போய் மூன்று காரியம், பேச முடியாது, சுவாசிக்க முடியாது, அவர்கள் வந்து எந்த நிலையிலும் அவர்களால் ஜீவிக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து பிறகு எழும்ப வேண்டும். இதுதான் இந்த மிக்வா. அப்போது இந்த மிக்வா என்றால் உண்மையாகவே உயிர் வாழக்கூடாத நிலைக்கு தற்காலிகமாக சென்று வருவது. அப்படி சென்று வருவது எதற்கென்றால், நாங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுகிறதற்கு நம்புகின்றவர்கள், நாங்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகின்றவர்கள். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை, இதுதான் அவங்களுடைய அந்த கல்ச்சர், கலாச்சாரமே. அப்போ அப்படி அவர்கள் சென்று வரும்பொழுது அவங்க மறு பிறப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், மறு ஜென்மத்தை அடைகிறார்கள், அவர்கள் புது வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, அடிமைத்தனம் ஒழிந்து போனது, கொள்ளை பொருளுடைய தன்மைகள் அழிந்து போனது, இவைகள் எல்லாம் மீட்கப்பட்டது, இரட்சிக்கப்பட்டது, புதுமையாக்கப்பட்டது, புதிய ஜீவனை உடையது என்ற ஒரு அர்த்தத்துக்காக தான் இந்த மூழ்குதல் உண்டாகுகின்றது. இதைதான் யோவான் ஸ்நானகன் செய்தார், இதைதான் இயேசு கிறிஸ்துவும் தேவ நீதியாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார். ஸோ இதில் இருக்கும் இன்னும் அநேக அற்புதமான இரகசியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையையும் புதிய ஜீவனின் நம்பிக்கையையும் புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றதின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருளி செய்து நித்தம் நித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.